நடந்தது நகரசபையா நாடக சபையான்னு கேட்டு இன்னைக்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் நம்ம ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தோம். இந்த அறிக்கையை பார்த்த ஒரு சிலர் மக்கள் நீதி மய்யம் தானே இந்த நகரசபையை நடத்த கேட்டிருந்தது, தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தலைமை செயலாளரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தி இந்த அறையை இதை நடத்துறதுக்கு, அப்புறம் ஏன் இப்போ கண்டிக்கிறீங்க, எடுத்த எடுப்புலேயே ஏன் கண்டிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. உண்மைதான், கண்டித்தது உண்மைதான். ஏன் கண்டித்தோன்னு சொல்றதுக்கு முன்னாடி நகரசபை அப்படின்னா என்ன, அதற்கான அவசியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ 96 நம்ம தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடக்குது, மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து அதை வலியுறுத்தி இருக்குது. அப்போ பல பேர் கேட்டாங்க, இப்போ கிராமத்துக்கு கிராம சபை இருக்கு, நகரங்களுக்கெல்லாம் எந்த சபையும் இல்லையான்னு கேட்டாங்க. உண்மையிலே நடத்தப்படணும். இதுக்கு 2010 சட்டம் கொண்டு வந்தாங்க, பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் கிராம சபைக்கு இணையாக கூட்டங்கள் நடத்தப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வரல, அதை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இத்தனை ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்தது, மானியமாக தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்கு அப்புறம் கடந்த ஜூன் மாதம்தான் இதுக்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு இப்போ நவம்பர் 1 அன்னைக்கு இதற்கான கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து கூட்டங்கள் நடந்த விதத்தை பார்த்து தான் நம்ம கண்டிச்சு இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கோம். இது அப்பட்டமாக திமுகவின் கட்சி கூட்டம் போல தான் நடத்தப்பட்டுச்சு, அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பள்ளி மாணவர் வந்து ஒரு கவிதை படிக்கிறார் திமுக தலைவரை பற்றி, அமைச்சர் கே.என். நேரு சபாஸ் தம்பி சிறப்பாக கவிதை பாடினேன்னாங்க. இதையா நாங்கள் கேட்ட நகரசபை, அது மக்கள் ஒன்று கூடி தங்கள் பகுதிக்கு என்ன திட்டங்கள் வேணுங்கிறது வந்து அங்கே விவாதிக்கப்படணும், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும், அந்த பகுதியில் எவ்வளவு நிதி எங்கே எப்படி செலவிடப்பட்டதுன்னு மக்களுக்கு தெரியணும், இப்போது என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, இனி என்ன திட்டங்கள் விரைவில் வர இருக்கிறது, இது குறித்த விவரங்கள் எல்லாம் அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நகரசபை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கணும். ஆனால் இது அப்பட்டமாக திமுக கூட்டம் போல் நடத்தப்பட்ட காரணத்தால் தான் கண்டிச்சிருக்கோம். ஸோ இருந்தாலும் இவ்வளோ ஆண்டு காலமாக நடத்தப்படாமல் இருந்திருக்கு, இன்னைக்கு நடத்திருக்கு. அந்த வகையில் சிறு வரவேற்பு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இனி வரும் காலங்களிலாவது விதிமுறை, அதாவது வார்டு கவுன்சிலர் தான் இதுக்கு தலைமையேற்று நடத்தணும் அப்படிங்கிறது விதியில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அமைச்சர் போய் உட்கார்றீங்க, எம்எல்ஏ உட்கார்றீங்க, எம்பிஸ் போய் உட்கார்றீங்க, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். முறையாக நாடக சபையாக இல்லாமல் அது உண்மையான நகரசபையாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மய்யத்தின் கோரிக்கை. விரைவில் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.